ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிசி 2022 ஒரிஜினல் கொஸ்டினோட பார்ட் நம்ம ஜிகே பார்ட்டில் 2 வந்து பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட எல்லா கேள்விகளும் வந்து வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிகேவோட பார்ட் 2 26வது கேள்வியிலேருந்து பார்க்கலாம். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வீடியோவில் 25 கேள்விகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 26வது கேள்வி, வாக்கியம் 1. நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் ஒரு பகுதியாகும். நமது சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கோள்கள் உள்ளன. இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமது சூரிய குடும்பம் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் தான் இருக்குது. 1 சரி, நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன என்பதும் சரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து 1 மற்றும் 2 சரி, ஆன்சர் வந்து சி. 27. புவி தன் அச்சில் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதன் காரணமாக பகல் இரவு ஏற்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். லீப் வருடம் அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீப் வருடம் அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஸோ வந்து 1 மட்டும் சரி, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, 1 மட்டும் சரி. அடுத்தது 28. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 28. தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார்? தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் கூட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனா கான் அப்படிங்கிறது. ஜூனா கான் தான் முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர். அவர் தான் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு தலைநகரை வந்து மாற்றியிருப்பார். திரும்பவும் வந்து தௌலதாபாத்திலேருந்து டெல்லிக்கே வந்து மாற்றியிருப்பார். இங்கேருந்து மத்தியிலிருந்து வடப்பகுதியை ஆட்சி செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட் இங்கே மாற்றுறவர், திரும்ப இங்கேயே மாற்றிடுவார். 29. பின் வருவனவற்றில் எது வேர் அல்ல? பின் வருவனவற்றில் எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு. இது எல்லாமே தாவரத்தோட வேர் பகுதி, இது மட்டும் வேர் அல்ல. உருளைக்கிழங்கில் தன்னுடைய ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய தரசத்தை சேமித்து வைக்கக்கூடியது தான் உருளைக்கிழங்குன்னு சொல்கிறோம். கேரட், முள்ளங்கி, பீட்ரூட் மீது எல்லாமே மூணுமே வந்து வேர் வகையை சார்ந்தது. இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை, இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5G அப்படிங்கிறது. 31. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? எந்த டெல்லி சுல்தான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபெரோஷா துக்ளக். ஆன்சர் வந்து ஃபெரோஷா துக்ளக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய அடிமைகளை வந்து பராமரிப்பதற்காக ஒரு துறையையும் உருவாக்கியிருப்பார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னாலும் ஃபெரோஷா தான், ஃபெரோஷா துக்ளக் தான். நம்ம சேனலில் வந்து டெல்லி சுல்தான்களை இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே பாருங்கள். இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்தது வாக்கியம் 1. யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு, பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரையாடு அப்படிங்கிறது. இப்போது அதாவது அதிகமாக அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாக இருக்குது. நீலகிரி பகுதிகளில் தான் இந்த வரையாடு அப்படிங்கிறது காணப்படக்கூடியது. இது வந்து தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படிங்கிறது சரி. ஸோ 2 மட்டும் சரி. மாநில மலர், தமிழ்நாட்டோட மாநில மலர் பார்த்திங்கன்னா செங்காந்தல் அப்படிங்கிறது. 33. ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு என்பதால் இடி சத்தம் கேட்பதற்கு முன்பே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது. உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பத்திலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தியாகும். இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு என்பதால், எந்த ஒளியோட திசைவேகம் அதிகம் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிச்சம், அதாவது இந்த ஒளியின் திசைவேகத்தோட வேகம்தான் வந்து அதிகம். ஒளி அதாவது சத்தம் கேட்பதற்கு முன்பாகவே வந்து வெளிச்சம் அப்படிங்கிறது கேட்டுடும். இதில் வந்து குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது தவறு. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மட்டும் சரி, ஆன்சர் பி. 1857 ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார்? 1857 ஸோ நடந்த புரட்சி வந்து பெருங்கலகம் அல்லது பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து முகலாய மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் பகதூர்ஷா. இந்த புரட்சிக்கு பின்பு இவர் வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. ரங்கூன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவர் வந்து நாடு கடத்தியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாம் பகதூர்ஷாவை. நெக்ஸ்ட்டு 35. தவறான இணையை கண்டறிக,
தவறான இணையை கண்டறிக. பொதுத்துறை, தனியார் துறை, முதன்மை துறை, மூன்றாம் துறை, இந்த பக்கம் சேவை நோக்கம், லாப நோக்கம், கோழி வளர்ப்பு, தொழிற்சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை அப்படிங்கிறது சேவை நோக்கம் என்பது சரி, முதன்மை துறை கோழி வளர்ப்பு என்பதும் சரி, தனியார் துறை லாப நோக்கம் அப்படிங்கிறதும் சரி. இதில் ஆன்சர் வந்து மூன்றாம் துறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலை அப்படிங்கிறது தவறு. மூன்றாம் துறை தான் வந்து சேவை நோக்கத்தோடு இருக்கக்கூடிய பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவோம். பொதுத்துறை தொடங்கப்பட்டது எதற்காகனா மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கத்தை தான் தொடங்கப்பட்டது இல்லையா, ஸோ அதனால் அது வந்து சரி. முதன்மை துறை அப்படிங்கிறது கோழி வளர்ப்பு, விவசாயம், கோழி வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு எல்லாமே வந்து முதன்மை துறையில் வரும். தனியார் துறைங்கிறது லாப நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது. மூன்றாம் துறை தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது தவிர, தொழிற்சாலை அப்படிங்கிறது இரண்டாம் துறையில் வரும். தாஜ்மஹால் டேஷ் நதிக்கரையில் உள்ளது. தாஜ்மஹால் டேஷ் நதிக்கரையில் உள்ளது பார்த்திங்கன்னா யமுனை ஆற்றோட நதிக்கரையில் தான் தாஜ்மஹால் அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2014 2014 நடைபெற்ற பொது தேர்தல் தான் நோட்டா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கோடை காலத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலைக்காற்றோட பெயர் என்ன கேட்டிருக்காங்க. கோடை காலத்தில் இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் வீசக்கூடிய உள்ளூர் தலைக்காற்றின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்வெஸ்டார்ஸ் அப்படிங்கிறது, நார்வெஸ்டார்ஸ். 39 சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் டேஷ் என்ற குறை கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும். சிம் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் வந்து எந்த குறை கடத்தியால் வந்து ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிறது, நம்மளுடைய சிம் கார்டு ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இது இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து எதனால் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிறது. இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார், இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் பார்த்தீங்கன்னா மன்னர் மூன்றாம் சார்லஸ். நாற்பத்தி ஒன்று பிருத்திவிராஜ் ராசோ எனும் காவியத்தை இயற்றியவர் யார், பிருத்திவிராஜ் ராசோ எனும் காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த் பார்த்தை அப்படிங்கிறவர். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது, ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது அப்படிங்கிறது. குரல் வலை, குரல் வலையில் வளரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 43 இமயமலை தொடர், ராக்கி மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ஆண்டிஸ் மலைத்தொடர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது அமைந்துள்ள பகுதி கொடுத்துருக்காங்க எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு. இமயமலை அப்படிங்கிறது ஆசியா, ஆசியா வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். ராக்கி மலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர் அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறது ஐரோப்பா. ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படிங்கிறது தென் அமெரிக்கா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, டிஏசிபி. 44 குதுப்பினார் குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது. 2 குதுப்பினார் ஹைதராபாத்தில் உள்ளது. குதுப்பினார்ங்கிறது குத்புதீன் ஐபக்கால் தான் தொடங்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இல்துமிஷால் வந்து கட்டி முடிச்சிருப்பார். டெல்லி சுல்தான்களான குத்புதீன் ஐபக் தான் தொடங்கியிருப்பார். அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேருமே. அடுத்தது வந்து கட்டி முடித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹில்துமிஷ். 2 ஸ்டேட்மெண்ட் குதுப்பினார் ஹைதராபாத்தில் உள்ளது அப்படிங்கிறது தவறு, டில்லியில் இருக்கக்கூடியது. ஸோ 1 மட்டும் சரி. 45 இந்தியாவின் தேசிய மரம், ரொம்ப எளிமையான கேள்வி, அலமரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கேள்வி. தமிழ்நாட்டோட மாநில மரம் பார்த்தோம்னா பனை மரம் அப்படிங்கிறது. அடுத்தது 46 வந்து சைக்காலஜி ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜிகே பார்ட் வந்து ரெண்டு பார்ட்டை நம்ம போட்டோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த ஒரிஜினல் க்வெஸ்டனும் நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிசிக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு, அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.